வணக்கம் பரபரப்பான பிரச்சாரத்திற்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை விரைந்து வந்த மருத்துவர்கள் குழு அதிர்ச்சியில் தொண்டர்கள் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆனது என்பது பற்றிய மூலியத்து நம்ம பார்க்கலாம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கடுமையான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சி பெரம்பலூர் தொகுதிகளுக்கான பிரச்சார பொதுக்கூட்டத்தை திருச்சியில் தொடங்கிய ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணித்து வருகிறார் அந்த வகையில் விழுப்புரத்தில் ஏப்ரல் ஐந்தாம் தேதி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பிரச்சாரத்தை எட்டு மணிக்கு முடித்துக் கொண்டு எட்டு பத்து மணி அளவில் அரசூர் புதுப்பேட்டை பண்ரூட்டி வழியாக கடவுள் நோக்கி பயணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று இரவு பத்து மணிக்கு தான் கடவுள் சென்றடைந்தார் இயல்பாக ஒரு மணி நேரத்தில் செல்ல வேண்டிய கான்வாய் கடலோரை அடைவதற்கு இரண்டு மணி நேரம் ஆகியுள்ளது ஆங்காங்கே திறன் நின்று கட்சியினரும் மக்களும் கொடுத்த வரவேற்பு ஒரு காரணம் என்றால் அதிக தூரம் அதிக வேகத்தில் செல்ல வேண்டும் என்று மருத்துவர்களும் அறிவுறுத்தியுள்ளனர் அன்று கடலுரை அடைந்த பிறகு அங்கிருக்கும் சி கே ஸ்கூல் வளாகத்தில் உள்ள கெஸ்ட் ஹவுஸில் இரவு தங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அத்துடன் இரவு அங்கு யாரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கவில்லை அதன் பிறகு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று காலை நடைபயிற்சி மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார் காலை நடைபயிற்சியின் போது மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களோடு உரையாடி தேநீர் கடையில் தேநீர் அறிந்தி மக்களுடன் செல்பி எடுத்துக் கொள்வார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் அன்றைய தினம் வாக்கிங்கை ரத்து செய்துவிட்டார் மேலும் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் ஆகிய நான்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் வியாபாரிகள் சங்கத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நேரம் கொடுத்திருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் நிர்வாகிகள் சந்திப்பையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்துவிட்டதாக கூறப்படுகிறது அத்துடன் அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் புதுச்சேரி அகரோல மருத்துவமனையில் சிறப்பு கண் மருத்துவர்கள் கடலூர் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்திருக்கின்றன முதல்வருக்கு வழக்கமான பரிசோதனைகளை செய்துவிட்டு இரண்டு கண்களிலும் மருந்துவிட்டு பின்னர் காட்டன் வைத்து சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லியுள்ளனர் மருத்துவர்கள் அவ்வப்போது முதல்வரின் கண்களில் நீரொடியும் பிரச்சனை உள்ளது இதற்காக தான் புதுச்சேரி அகரோல் மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பரிசோதித்ததாக கூறப்படுகிறது அதன்படிதான் நடைப்பயிற்சி திட்டத்தினையும் நிர்வாகிகளை சந்திக்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்ததாகவும் சொல்லப்படுகிறது பின்னர் அன்றைய தினம் பகலில் ஓய்வெடுத்துவிட்டு மாலையில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் பின்னர் சிதம்பரம் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு நேராக விழுப்புரம் சென்று மறைந்த எம்எல்ஏ அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு அன்று இரவு புதுச்சேரி அக்கால் ஹோட்டலுக்கு சென்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்றைய இரவு முக்கல் மணியளவில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சருமான நாராயணசாமி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் திமுக பொறுப்பாளர் சிவா ஆகியோரை சில நிமிடங்கள் சந்தித்து பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் பிறகு காலையில் பாண்டிச்சேரி சிங்காரவேலர் சில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு மீண்டும் சென்னைக்கு புறப்பட்டுவிட்டார் சில நாட்கள் கூட இடைவெளி இல்லாமல் தீவிர பிரச்சாரத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் இப்படியாக தொடர் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியும் எப்படியாவது இந்த தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதன் காரணமாக சமயங்களில் உடல் சூடு அதிகமாகி கண்களில் நீர் நீர்வழிவு போன்ற பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொள்ள நேரத்தில் தன்னுடைய உடல் நலனை கூட கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து ஓய்வின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமாண்டில் குறிப்பிடுங்க